சிவப்பு நிறமான சப்ஸ்கிரைப் என்ற சொல்லை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி புதிய நோட்டிஃபிகேஷன்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். பெருக்கல் சம்பந்தமான பயிற்சியினை பெறுவதற்காக இங்கே காணப்படுகின்ற பெருக்கல் சார்ந்த வினாக்கள் சிலவற்றை செய்து பார்ப்போம். மாணவர்களே, நீங்கள் மிகவும் சுலபமாக பெருக்குவதற்கு வழிமுறைகளை கையாள வேண்டும். அதற்கான சில உத்திகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு வேகமான கணித பயிற்சியில் ஈடுபட முடியும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு எமது இன்றைய காணொளிக்கு செல்வோம். வாருங்கள். எமது காணொளிகளை பார்வையிடுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அடுத்த காணொளிக்கு செல்ல முன்னர் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் எமது அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆம், பாருங்கள் மாணவர்களே, இங்கே முதலாவது ஆக தரப்பட்டிருக்கின்ற அட்டவணையை, முதலாவது தரப்பட்டிருக்கின்ற அட்டவணையில் ஏதும் தொடர்புகள் இருக்கின்றனவா என்று பார்ப்போம். நாம் அனைத்தையும் பெருக்கல் என்கின்ற சிந்தனையிலிருந்து பார்க்க வேண்டும். படுகின்றது இங்கே ஒரு 2 என்ற இலக்கம் காணப்படுகின்றது. அதே போன்று அடுத்த இலக்கம் இல்லை, அதுக்கு அடுத்த இலக்கம் 8 காணப்படுகின்றது. ஆகவே 8 முன்னதாக ஏதோ ஒரு இலக்கம் இருக்க வேண்டும், அதற்கு முன்னர் 2 தான். 2 பெருக்கினால் 4 என்ற பெருமானம் வரும். 4 பெருக்கினால் 8 என்ற பெருமானம் வரும். ஆகவே 2 வாய்ப்பாடு சார்ந்தது போன்று இருக்கின்றது. இனி 2 பெருக்க வேண்டும். 2 பெருக்கினால் 4. ஆகவே இந்த இடத்துக்கு 4 பொருந்தும். இனி 4 பெருக்க வேண்டும், பெருக்கினால் 8. 8 பெருக்க வேண்டும், பெருக்கினால் என்ன விடை வரும்? 8 தடவை, அவ்வாறென்றால் 16. 16 பெருக்கி 32. 32 பெருக்கினால் 64. ஆகவே 2 வாய்ப்பாடு இங்கே தரப்பட்டுள்ளது என கூறலாம். இனி அடுத்த விடயத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், 3, இங்கே 9, 81 என தரப்பட்டது. ஆகவே இது அநேகமாக 3 பெருக்கின்ற எண்களாக காணப்படலாம். நாம் சிந்தித்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், 3 இவ்விடத்தில் இருந்தால் 3 பெருக்கினால் 9. மீண்டும் 9 பெருக்கினால் 9 தர 3. அவ்வாறென்றால் 9 × 3 27 அமையும் எங்களுக்கு. ஆகவே இந்த இடத்திலே 27 என்ற எண் பொருந்தும். 27 பெருக்கினால் 81. 81 மூன்றால் பெருக்கி பாருங்கள். 3 × 3 = 24. ஆகவே 243 அமையும். மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். 2 வினாவை பாருங்கள். 2 வினாவிலே என்ன நடைபெற்றிருக்கின்றது என்று ஆராய்வோம். இங்கே 1, இங்கே 1, ஆகவே 1. இங்கே 2, இங்கே 3, இங்கே 4. 4 16 ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருக்க வேண்டும். எதனை பெருக்க வேண்டும்? 4 பெருக்க வேண்டும். ஆகவே 4 × 4 = 16. அவ்வாறனால் இந்த இடத்தை பரிச்சித்து பாருங்கள். 6 × 6 = 36. ஆகவே இந்த மேலே உள்ள எண் அதே எண்ணால் பெருக்கப்பட்டிருக்கின்றது. 1 பெருக்கும் போது 1, 2 பெருக்கினால் 4, 3 பெருக்கினால் 9, 5 பெருக்கினால் 25. அடுத்த வினாவும் ஒரு பெருக்கல் தான். அதனை முயற்சி செய்து பார்ப்போம் என்ன நடைபெற்றிருக்கின்றது. சிந்தியுங்கள். இங்கே 2 5 3, இங்கே 30. இந்த இடத்திலே 10 பெருக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு தானே 10. இந்த இடத்திலே என்ன நடைபெற்று? இங்கே பாருங்கள், இவ்வாறு தொடர்பு போன்று விளங்குகின்றது. இந்த 2 பெருக்கினால் 10, 10 3 பெருக்கினால் 30, 30 60 என்ன செய்ய வேண்டும்? 2 பெருக்க வேண்டும். இங்கே 2 வர வேண்டும். 2 30 2 60, 60 5. இனி அப்பாடு தான் எடுக்க வேணும், 6 5 30. ஆகவே அந்த இடத்திலே 300 என்ற பெருமானம் வர வேண்டும். 300 600 ஆக வேண்டுமென்றால் இந்த இடத்திலே 2 என்ற இலக்கம் வந்திருக்க வேண்டும்.
நான்காம் வினாவை பாருங்கள். இதோ நான்காம் வினா, இது இவ்வாறு ஒரு கட்டம் காட்டப்பட்டுள்ள இதில் 36 இங்கே பார்க்கும்போது என்னது ஏதாவது தொடர்பு விளங்குகின்றதா? இங்கே பாருங்கள், இந்த இடத்திலே ஒரு தொடர்பு இருக்கின்றது, இங்கே தெளிவாகின்றது. இங்கே பாருங்கள், 6 6 36 6 6 36 அவ்வாறென்றால் அநேகமாக இந்த சோடிகளை பெருக்கும் போது 36 என்ற பெருமானம் வர வேண்டுமா இருக்கும். ஆகவே இனி பாருங்கள், 4 36 ஆக வேண்டுமென்றால் என்ன நடைபெற வேண்டும்? 12 36 ஆக வேண்டுமென்றால் என்ன நடைபெற வேண்டும்? ஆகவே எங்களுக்கு தெரியும், 18கள் 2 தடவை பெற்றால் 36 வரும். ஆகவே இந்த இடத்தில் 2 என்ற இலக்கம் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், 12 12கள் 3 தடவை 3 தர 12 36. இங்கே 4 வந்திருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் 4 இருந்தால் இந்த இடத்தில் 9 36 36 என வரும். ஆகவே பெருக்கல் சார்ந்த பகுதிகள் இவை. ஆம் மாணவர்களே, 5வது வினாவை பாருங்கள். 5வது வினாவிலே ஏதும் தொடர்புகள் இருக்கின்றதா என்று கண்டுபிடிப்போம். இங்கே பாருங்கள், இது பெருக்கப்பட்டிருக்கின்றது, பெருக்கினால் 2. மீண்டும் 2 தர 2 4 என போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே 2 தர 3 6. அடுத்ததாக 2 தர 4 8. தொகுதியை பாருங்கள், இங்கே 3 தர 1 3. இங்கே 6. 3 தர 3 9. அடுத்த தொகுதியை பாருங்கள், 4 தர 1 4. இந்த இடத்துல தவறு உள்ளது, இதில் 8 வர வேண்டும். இங்கே 8. இனி இங்கே பெருக்கினால் 12 16. அடுத்த வரியை பாருங்கள், இங்கே 5 தர 1 5. 5 தர 2 10. 5 தர 3 15. 5 தர 4 20. பெருக்கல் சார்ந்த அதிகமான பயிற்சிகளில் ஈடுபட்டு உங்கள் பெருக்கல் அறிவை மேம்படுத்திக் கொள்ளுமாறு கூறி எமது இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.